ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரிணி அகில் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம ஒரு ஆடியோ ஸ்டோரி தான் கேட்க போறோம். கதையோட தலைப்பு சவுக்கடி. பொன்மதி தூங்கிக் கொண்டிருந்த தன் கணவனையும் மகளையும் பார்த்தாள். முதலில் மகிழ்ச்சியும், பிறகு ஒரு வருத்தமும் வந்தது. மகிழ்ச்சி அடைவது இயல்பு, வருத்தத்திற்கு காரணம் இருக்கிறதே. பொன்மதி அவள் வீட்டில் செல்லமாக வளர்ந்தவள். அவள் பெற்றோர், உடன் பிறந்தவர் அனைவரும் அவளை ஒரு மகாராணியைப் போல் தாங்குவார்கள். ஆனால் இப்போது அவள் இருக்கும் நிலை, அதை நினைத்து பெருமூச்சு விட்டபடி படுக்கையிலிருந்து எழுந்தாள் பொன்மதி. அவள் மாமனார், மாமியார், கொழுந்தனார், ஓரகத்தி, நாத்தனார் என்று கூட்டு குடும்பத்தில் வாழ்பவள். காலை 4 மணிக்கே எழுந்துவிட வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். ஆனால் அது அவளுக்கு மட்டும்தான். மற்றவர்கள் அனைவரும் அவர்கள் இஷ்டம் போல் எழுவார்கள். அப்படி எழுபவர்களுக்கு அவர்கள் தேவைக்கேற்ப காலை காஃபியில் ஆரம்பித்து காலை சிற்றுண்டி, மதியம் பல வகையான சாப்பாடு, மாலை காஃபி, சிற்றுண்டி, இரவு உணவு அனைத்தும் பார்த்து பார்த்து வழங்க வேண்டும். சமையல் மட்டுமல்ல, துணி துவைப்பது, பாத்திரம் சுத்தம் செய்வது, வீட்டு சுத்தம் பராமரிப்பது என அனைத்தும் செய்ய வேண்டும். திருமணமான புதிதில் அவள் கணவன் கூறியது அப்படி. பொன்மதி, எங்க அம்மா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்களால இனியும் வீட்டு வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் இனி நீதான் பாத்துக்கணும் என்றான். அவளும் மகிழ்ச்சியாக சம்மதித்தாள். அவள் பெற்றோர் வளர்ப்பு அப்படி. அவளை மகாராணியை போல வளர்த்திருந்தாலும் புகுந்த வீட்டில் அனைவரையும் அனுசரித்து நடக்க வேண்டும் என சொல்லி வளர்த்திருந்தார்கள். அவள் பெற்றோர் அனைவருடனும் அனுசரித்து செல்லுபவர்கள். தங்களுக்கு ஒத்துவராத விஷயங்களில் ஒதுங்கி இருப்பார்களே தவிர சண்டைக்கு நிற்க மாட்டார்கள். இதனால் அவர்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். அவர்களை பிடிக்காதவர்கள் கூட ஒதுங்கி போவார்களே தவிர சண்டைக்கு வரமாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் வளர்த்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? பொன்மதியும் அப்படித்தான் இருக்கிறாள். தனக்கு ஒத்துவராத விஷயங்களில் சில முறை சொல்லி பார்ப்பாள், பிறகு ஒதுங்கி விடுவாள். இறைவன் துதிகளையும் நாமங்களையும் சொல்லிக் கொண்டு தன் கவலைகளை மறக்க முயற்சிப்பாள். ஆனால் மறக்க முடியாத கவலைகளும் அவளுக்கு இருந்தன. அது அவள் கணவன் அவளை நடத்தும் விதம், அதனால் மற்றவர்கள் அவளை நடத்தும் முறை, இதற்கும் மேல் அவளின் 4 வயது குழந்தை அவளை நடத்தும் முறை. தன் குடும்பத்தில் அனைவரும் தன்னை நடத்தும் விதத்தை நினைத்து பார்த்தாள். தன் 4 வயது குழந்தையும் அதில் தற்போது சேர்ந்ததுதான் அவளுக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. அதை நினைத்தால் திருமணமான புதிதில் தன் கணவன் சொன்னதை மகிழ்ச்சியுடன் பின்பற்ற ஆரம்பித்தாள். எல்லா வேலைகளையும் அவளே செய்ய தொடங்கினாள். ஆனால் அவளுக்கு அது சுலபமாக இல்லை. அவள் வீட்டில் அவள் வேலைகள் செய்தது உண்டு. ஆனால் அங்கே அனைவரும் வேலைகளை பகிர்ந்து செய்வார்கள். அதனால் யாருக்கும் அதிக வேலை இருக்காது. ஆனால் இங்கு அவள் மட்டுமே செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒரு நாள் அவள் நாத்தனாரிடம் ஏதோ வேலையில் உதவி செய்ய சொல்ல, எங்கிருந்தோ அவள் கணவன் வந்து அவளை திட்டத் தொடங்கினான். அவள் இந்த வீட்டின் மகாலட்சுமி, மகாராணி, அவளை எப்படி நீ வேலை செய்ய சொல்லலாம் என்று அன்று முழுவதும் திட்டிக் கொண்டிருந்தான். அவனின் குணம் பற்றி தெரிந்ததால் யாரும் அவனை எதுவும் சொல்ல முடியவில்லை. பிறகு தனியாக அவளிடம் வருந்தினார்கள் தான். ஆனால் அதுவும் காலப்போக்கில் நின்றுவிட்டது. அவர்களும் அவர்கள் பங்கிற்கு வேலை சொல்வார்கள். கொஞ்சம் இதை மட்டும் செஞ்சிடுமா என்று மாமனார் மாமியாரும், ப்ளீஸ் அண்ணி என்று கொழுந்தனாரும் நாத்தனாரும். காலம் ஓடியது. கொழுந்தனாருக்கு திருமணமானது. ஓரகத்தி உதவ முற்பட்ட போது பொன்மதியின் கணவன் வந்து, புதுசா கல்யாணம் ஆனவங்க போய் என்ஜாய் பண்ணுங்க என்று அனுப்பிவிட்டான். நானும் புதுசா கல்யாணம் ஆகித்தான் வந்தேன் இந்த வீட்டுக்கு என்று பொன்மதியால் மனதில் மட்டுமே நினைக்க முடிந்தது. அவள் நினைத்ததை மனம் விட்டு சொன்னால் அன்று முழுவதும் அர்ச்சனை செய்து விடுவான் அவள் கணவன் என்பதை அனுபவத்தில் சில முறை பட்டிருந்தாள். இன்னும் சிறிது நாட்கள் சென்றதும் ஓரகத்தி உதவ முற்பட பொன்மதியின் கொழுந்தனார் வந்து, இதெல்லாம் அண்ணி பார்த்துப்பாங்க, நீ வா, உனக்கு பிடிச்ச படம் டிவியில போடுறாங்க என்று அழைத்து சென்று விட்டான். இதெல்லாம் விட அவளின் குழந்தை அவள் கணவனின் குணத்துடன் இருந்ததுதான் பொன்மதிக்கு சிறிது வருத்தமாக இருந்தது. அம்மா, என்னம்மா நீ ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிற, அங்க பாரு அந்த இடத்துல ஒட்டடை இருக்கு என்றோ, குப்பை இருக்கு என்றோ ஏதேனும் சொல்லி கொண்டிருக்கிறாள். பொன்மதியின் கணவன் என்றோ கூறிய வார்த்தைகளை குழந்தை பிடித்து கொண்டு விட்டாள். குழந்தைகள் முன் நாம் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும்.
பொன்மதியின் நாத்தனாருக்கும் திருமணம் ஆனது. ஒரு முறை அவள் வீட்டிற்கு வந்துவிட்டு, அண்ணி எப்படி அண்ணி எல்லா வேலையும் செய்யறீங்க, என்னால் அங்கே இருக்கிற கொஞ்சம் வேலையை முடிக்கிறதுக்குள்ள டயர்டாக ஆயிடுது, காலையில் ஏந்திரிக்க முடியலை, நீங்கள் எப்படி தான் பண்ணுறீங்களோ. எனக்கும் முடியாமல் ஒரு நாள் காலையில் லேட்டாக எழுந்து உங்கள் அண்ணன்கிட்ட நான் வாங்கின பேச்சு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் மறக்காது. இதையும் பொன்மதியால் மனதில் நினைக்க மட்டுமே முடிந்தது. புன்னகையுடன் அமைதியாக இருப்பவளை மேலும் பாராட்டிவிட்டு சென்றாள் அவள் நாத்தனார். இப்படியே சில காலம் ஓட, அன்று அவள் கணவன் அவளை வெளியில் அழைத்து சென்றான். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது பொன்மதிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அதை கணவனிடம் சொல்லி வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லலாம் என்று நினைப்பதற்குள் வண்டியிலிருந்து மயங்கி கீழே விழுந்து விட்டாள். நல்ல வேளை, அவன் எப்போதும் வண்டியை மிதமான வேகத்தில் ஓட்டுவான், அதனால் அவளுக்கு பெரிய அடி இல்லை. இருந்தாலும் மயக்கத்தில் இருந்தவளை பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். மருத்துவர் பரிசோதித்து, பயப்பட ஒன்றும் இல்லை, பிபி கம்மியா இருக்கு அதான் என்றார். ரிப்போர்ட் எழுதி கொண்டே, இவங்க உங்களுக்கு என்ன வேணும், அதாவது என்ன ரிலேஷன்ஷிப் என்று கேட்டார். அவன் பதில் கூறும் முன் மயக்கத்திலேயே அவள் வாய் முணுமுணுத்தது, நான் அவங்க வீட்டு வேலைக்காரி டாக்டர். இதை கேட்ட பொன்மதியின் கணவன் தன்னை யாரோ சவுக்கால் அடித்தது போல் உணர்ந்தான். இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.